கன்ஷியின் ஆண்ட மன்னர் சரபோஜி மற்றும் அவருடைய மகன் சிவாஜி ஆகியவர்களின் ஓவியம் அமெரிக்காவில் இருப்பதை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கடந்த 2006 பிரபல சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூர் மூலமாக இந்த ஓவியம் PEM என்ற அமெரிக்க அருங்காட்சியகத்தில் இருந்து வாங்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. தொன்மையான இந்த ஓவியம் போலி ஆவணங்கள் மூலமாக வாங்கப்பட்டிருப்பதை அமெரிக்காவில் இருக்கும் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி பாதுகாப்பு பிரிவு கண்டுபிடித்து அதனை பறிமுதல் செய்து வைத்திருந்தது. அந்த ஓவியத்தை பெற இந்தியா சார்பில் எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் 2017 ராஜேந்திரன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அந்த ஓவியத்தை மீட்டுக் கொண்டு வரும் நடவடிக்கையில் இறங்கினர். தற்போது அந்த ஓவியம் அமெரிக்காவில் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து விரைவில் அதனை இந்தியாவிற்கு கொண்டு வரும் பணிகள் நடந்து வருகின்றன. தஞ்சை சரஸ்வதி மஹாலில் இருந்து திருடப்பட்ட அந்த ஓவியம் 1822 முதல் 1827 வரையிலான காலகட்டத்தில் வரையப்பட்டிருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.